கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் குரந்தி சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதினான்காவது இரம் முப்பத்தி நான்காவது ஒன்று குறைந்தியர் பதினான்கு முப்பத்தி நான்கு ஃபஸ்ட் குறைந்தியர் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபோர் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது இது ஒரு குழப்பமான காரியமாக நிறைய இடங்களில் பார்க்குறோம் இதை குறித்த ஒரு விரிவான செய்தி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது பெண்கள் சபைகளில் பேசலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏன்னா அந்த நிறைய பேர் வந்து இதை எடுத்துகிட்டு பவுல் வந்து மேல் சாவனிஸ்ட்டு அவர் பெண்களுக்கு எதிராக பேசுகிறார் இல்லை இங்கே என்னென்னா உங்கள் ஸ்திரீகள் என்பதற்கு பதிலாக உங்கள் மனைவிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் என்று சொல்லி போட்டிருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்கே கிரேக்க மொழி பதம் இந்த வார்த்தைக்கு கூனே என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம் அதற்கு ஏறக்குறைய தொண்ணூற்றி இரண்டு முறை நம்முடைய வேத வசனத்தில் மனைவி என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இங்கேயும் மனைவின்னு போட்டிருக்கணும் அதாவது சபைகளில் உங்களுடைய மனைவிகள் பேசாமல் இருக்க கடவுளில் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் ஏன்னா மனைவிகள் வந்து எப்பொழுதும் கணவன் சொல்லும்போது அவங்க திருத்தறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இப்போ கணவன் வந்து என்ன சொல்லுவார் நான் வந்து ஒரு பண் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நாங்கள் இங்கே போகும்போதுன்னு போது மனைவி சொல்லுவாங்க இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையா டீட்டெயில் தெரியும் ஆனால் பொதுவாக ஆண்கள் வந்து ஒரு ஜென்ரலாக பேசுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு சபையில் பேசும்போது மனைவி அமைதியாக இருக்க வேண்டும்னு நான் சொன்னது போல் டீட்டெயில் மெசேஜ் இருக்கு நீங்கள் அதை பார்த்து பட் ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது என்னென்னா அவங்க பேசும்படிக்கு அவங்க வீட்டில் அப்படி பேசணும் அப்படின்னு ஏன்னா நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் இருக்குது அப்போ என்னென்னா இங்கே மனைவி வந்து சபையில் வந்து கணவன் சொல்லும்போது இடையில் குறுக்க பேசாதீங்க அவங்க அமைதியாக இருக்கணும் வேதமோ அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஏன்னா இது இன்னொரு கருத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இங்கே வந்து கொறிந்து சபையில் வந்து இல்லை எவேசு சபையில் வந்து அவர்கள் பெண்களை ஆராதிக்கக்கூடியவர்களாய் தியானால் என்று சொல்லக்கூடிய அப்பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டயானாவை வந்து பெண் தேவதையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் அவர் என்ன சொன்னார் நீங்கள் பெண்களை கீழ்ப்படுத்துங்கன்னு ஆனால் அதே இது கலாத்திய சபைகளுக்கு பேசும்போது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னார் காரணம் என்னென்னா கலாத்திய சபைகளில் யூதர்கள் வந்து பெண்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க அதனால் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் இல்லை இல்லை பெண்களை நீங்கள் மதிக்கணும் அவர்கள் உங்களுக்கு சமம்னு சொல்கிறாரு அப்போ அதனால் முதலாவது நாயக பவுல் வந்து மேல் சாவனீஸ் கிடையாது இரண்டாவது இங்கே சபையில் வரும்போது ஒரு ஆண் பேசும்போது அவங்களுடைய மனைவி அமைதியாக இருக்க வேண்டும் ஏன்னா அங்கே கழகம் வரக்கூடாது ஏன்னா சமாதானத்தினுடைய தேவன் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா உங்க வீட்டில் கற்றுக்கொள்ளணும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு பெண்கள் சபையில் வந்து அவங்க கணவன் பேசும்போது மனைவிகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது பெண்கள் சபையில் பேசவே கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு பெண்களை புறம்பாக ஒதுக்கி வைக்கிற அநேக சபைகள் உண்டு ஆனால் இதில் அந்த சபைகளில் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பூரா ஏன்னா ஞாயிற்று வே வே ஞாயிற்றுக்கிழமை வேத பாடசாலை முழுவதும் பெண்கள் நடத்துவாங்க இது எப்படிங்க யோசித்து பாருங்கள் பெண்கள் சபையில் சொன்னால் அப்போ நீங்கள் சண்டே ஸ்கூல்லையும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அப்போ இது என்னென்னா அவங்க வந்து இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரின் சகோதரிய உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் செய்து நீங்கள் வேத வசனத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து பாருங்கள் ஏன்னா முந்தின வசனத்தில் சொல்லும்போது சரி பேசாமல் இருக்க கடவுன ஆனால் அடுத்த வசன சொன்னார் வீட்டில் தங்க புருஷ விசாரிங்க அப்போ என்ன ஒரு மனைவி தன் கணவனோடு பேசுவது சபையில் வந்து பேசக்கூடாது கணவன் பேசும்போது இடைமறித்து பேசக்கூடாது என்பதை தான் சொல்கிறாரே ஒழிய பெண்களை வந்து தட்டவே இல்லை ரெண்டாவது கர்த்தர் வந்து ஆணையும் பெண்ணையும் படைத்தார் எல்லாருக்கும் நல்ல திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறாரு அதனால் இன்றைக்கு அநேக பெண்கள் வந்து நல்ல கிருபை வரம் பெற்றவர்களாய் தேவனுடைய ஆழங்களையும் சத்தியங்களையும் அறிந்தவங்களாக இருக்கிறாங்க அதனால் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலேயோ பேசுறதுலேயோ எந்த தவறும் கிடையாது ஆனால் என்ன சபையை நிர்வகிக்கிற பொறுப்பு பெண்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையின் ஆழத்தை சொல்லி கொடுப்பதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லை ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் கர்த்தராயி இயேசு கிறிஸ்துக்குள் பெண் பெண்ணென்றும் இல்லை என்றும் அடிமை என்றும் ஒன்றும் இல்லை என்பதை மிக தெளிவாக நம்ம கலாத்தியர் மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அதனால் தயவு செய்து பெண்கள் சபைகளில் போதிப்பதற்கு தடை செய்யாதிருங்கள் மகா கிருமியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாபனே கர்த்தாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே இதில் இந்த பகுதியில் யாருக்கெல்லாம் ஒரு தெளிவான சிந்தை விளக்கமில்லையோ அவர்களுக்கு எங்கள் தேவன் விளக்கி கொடுத்து அவர்களும் உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய திட்டத்தையும் புரிந்து கொண்டு வாழ கிருமி பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்